வணக்கம் இது பார்த்திங்கன்னா குரூடாயில் க்ரூடாயில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கால் கால் அந்த பைக்கால்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரில் செல் கால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஸோ அந்த செல் கால் வரும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸே வந்து நமக்கு வந்து கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு அது பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எஸ் இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேடிங் டிப்ஸ் வந்து கொடுக்கும் அதாவது எப்போல்லாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து இது கொடுக்கும் பையிங் ட்ரெண்ட்னா கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் என்ன பாயிண்டில் வாங்கலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்னு வரும் அதே மாதிரியே செல்லிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும்போதே டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு கால்ஸ் வரும் ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பாருங்கள் பை கால் வந்துச்சு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறமா ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்ல பைக் கால் வந்தது ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி சிக்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டொண்ட்டி மினிட்ஸில் ப்ரேக் அவுட் ஆகி மார்க்கெட் நல்லா ரீச் கொடுத்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் இன்றைக்கி மார்னிங் ஏப்ரல் ஃபோ நயன்த் ஓப்பனிங்லேயே செல் கால் வந்துச்சு டென் தேர்ட்டி ஃபைவ்க்கு மார்னிங்கில் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்தது அதுவும் நல்லா ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இறங்குச்சு ஸோ மார்க்கட் இறங்கும்போது செல் கால் வரும் இறங்கிட்டு ரெக்கவரி கொடுக்கும்போது பை கால் வருது அதே மாதிரி மார்க்கெட் நல்லா ஒரு ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் இறங்குது இறங்குது அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர்லேயே நமக்கு செல் காலும் வந்து கொடுக்குது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ மார்க்கெட் வந்து எப்படிலாம் மூவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பிரேக்கவுட் வச்சுக்கும் அந்த ஒவ்வொரு பிரேக் அவுட்டில் ப்ரேக் அவுட் பண்ணும்போதும் நமக்கு வந்து இப்போ பை பண்ணலான்னா கீழேருந்து மேலே வருதுன்னா பை பண்ணலான்னு அதே இப்போ நல்லா மேலே ஏறிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் வருது அப்படின்னா அதை செல் பண்ணலாம் அப்படின்னும் நமக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நமக்கு டெய்லி நீடாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல வாங்குங்க இந்த இடத்துல விற்றுருங்கன்னு ஒருத்தவங்க சொன்னால் ரொம்ப வசதியாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு செல் கால் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்ட்டு உங்களுக்கு லைவாக காட்டிலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி செல் காலை மட்டும் அப்படியே லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ இது ரிலேட்டடாக ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் கூட நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம இது எப்படி வந்து அச்சீவ் பண்ணுது இந்த செல் கால்ன்ட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்த ரேஞ்சை விட தான் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரில் செல் கால் வந்தது ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் இருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி டூ தான் ஸோ நமக்கு இப்போ டுவெல் பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஆஃப்டர்நூனில் ஒரு டுவெல் டொண்ட்டி போல் செல் கால் வந்துச்சு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரில் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் இறங்கவே இல்லை ஸ்ட்ராங்காக அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டவுன் சைடில் இறங்கிட்டே வந்துச்சு ஸோ இறங்கிட்டே வந்தது இப்போ டுவல் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் கிட்டக்காக ஆகுது ஒன் ஓ க்ளாக் ஆக்சுவலி ஆக போது இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு நமக்கு செல் கால் வந்தது ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரில் இப்போ ட்ரேடிங் போகிறது ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் இந்த மாதிரி தான் போகுது ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்கு நம்ம ஆனால் டுவெல் பாயிண்ட் கிட்டக்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு காட்டுற டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ காட்டுது ஸோ ஃபார்ட்டி டூ வருதான் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்டக்க வந்து ஆகப்போகுது ஏன்னா நமக்கு டுவெல் டுவெண்ட்டிக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ மணி வந்து ஒன் ஓ கிளாக்கே வந்து போகுது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி என்ன தான் வந்து ஸ்லோவாக இறங்கினாலும் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் இறங்குது ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க கேண்டில்ஸுடைய கலர் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்ற தான் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலரில் வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்குது அதே இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ்னுடைய கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் அவுட் ஆயிடுச்சு ஸோ நமக்கு மார்னிங்கில் டுவெல் டொண்ட்டிக்கு கால் வந்துச்சு அந்த செல் கால் வந்தது இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு நமக்கு ஃபைவ் ஃபார்ட்டி டூ தான் இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுதான்ட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா ஒரு பாயிண்ட் தானே நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறவங்க தப்பு இல்லை ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட்டை வந்து டச் பண்ண மாதிரி இருந்துச்சு டக்குன்னு சார்ட் வந்து அந்த டவுன் வரையில் பட் இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் வந்தால் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் டார்ட்டை அவுட்டே வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் அது வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் தான் இருக்கும் எப்போ அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டுக்கு கீழேயே வந்து ட்ரேடிங் போயிட்டு இருக்குது ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட் ஸோ நமக்கு எதிர்பார்த்த அந்த டுவெல் பாயிண்ட்ஸ் நல்லாவே அச்சீவ் பண்ணிருச்சு மார்னிங்கில் ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு டுவெல் டொண்ட்டிக்கு வந்துச்சு கால் செல் கால் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரில் வந்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு இது உங்களுக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சாட்டில் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இப்படித்தான் வந்து கேண்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் போதே கால்ஸ் கொடுக்கும் அந்த கால்ஸ் கொடுத்தது இப்படித்தான் வந்து அச்சீவ் ஆகுது ஸோ லைவ் மார்க்கெட்டில் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு நாங்கள் இது மூலயமா ஷோ பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்லேயே ஆக்சுவலி வந்து இருக்கும் ஃபுல் ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ போட்டால் நல்லா இருக்காதுன்னு தான் இதை ஷார்ட் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் கேண்டில்ஸ் என்னென்னு வந்துடும் அதே மாதிரி டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்துடும் ஓப்பன் ஆகும்போதே வந்துட்டு அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் ஓப்பன் ஆகும்போதே வந்துருச்சுன்னா அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த கலர் தான் மெயின்டைன் ஆகும் ஸோ உங்களுக்கு அதில் கன்ஃப்யூஷன் எதுவுமே இருக்க தேவையில்லை கால் பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் அந்த செல் கால் பைக்கைலாம் சேஞ்ச் ஆச்சு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒனில் வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப்லாஸ் கிட்டே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு டார்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஸோ இப்படித்தான் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி செவன் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் இருக்குது அதுக்கடுத்து அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் வந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி நைன் செகண்ட் ஆர்ட் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் சிக்ஸ்ட்டி டூ ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் ரேஞ்ச் ஒரு நடுவான ஒரு மிடில் ரேஞ்சே வந்து இந்த ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி தான் பட் ஆனால் என்ன தான் இந்த ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சை சுற்றி சுற்றி மேலே பத்து பாயிண்ட் கீழே பத்து பாயிண்ட்டுன்னு மாற்றி மாற்றி மார்க்கெட் கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த பத்து பாயிண்ட்டை நமக்கு எப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிக்னல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸை இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த செல்கால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போல் செகண்ட் டாரெட் வரைக்கும் மார்க்கெட்டில் இறங்கிச்சு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒனில் வந்த செல்கால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிச்சு இறங்க ஆரம்பித்தது ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கட் வரைக்கும் மார்க்கெட்டில் இறங்கிச்சு ஃபஸ்ட் டாரெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டென் போல் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு பத்து பாயிண்ட்டை ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொடுக்குற ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் அடுத்தடுத்த கால்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக குரூடாயில் நமக்கு இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கேண்டில்ஸ்லேயே ஓப்பன் ஆகும்போதே நீங்கள் ஜஸ்ட் டெய்லி பார்க்கும்போதே உங்களுக்கு கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க நீங்கள் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொடுத்துட்டே இருக்கும் இது ஒரு என்ட்ரி நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் என்ட்ரி எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ட்ரி வைஸும் நிறையா கிடைக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரி விட்டாலும் அடுத்த என்ட்ரியில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ இது டிசைனே வந்து ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் நமக்கு என்ட்ரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஓரியன்டெல்ல தான் இருக்கும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்படிலாம் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு சிக்னலில் கொடுத்துட்டே இருக்கும் ட்ரெண்டு மாற மாற கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ